வெல்கம் டு த அனதர் வீடியோ ஃப்ரம் மேக் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் கிராக் எதனால் வருது, அந்த கிராக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ரீஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டெய்லியுமே சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இந்த கிராக் வந்துட்டு எப்படி வந்ததுன்னா, சரியான க்யூரிங் இல்லாததுனால இந்த கிராக் வந்தது. அதாவது பிரிக் ஒர்க்கில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, பிரிக் ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு க்யூரிங் சரியாக விடல. க்யூரிங் உங்களுக்கே தெரியும், க்யூரிங்க்கு நான் தனியாக வீடியோ மேக் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அது தனியாக மேக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கிராக் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராக்கை சுற்றி ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சில் நம்ம கட்டிங் பிளேடை வச்சு ஃபுல்லாகவே லைன் போட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சுக்கு போட்டு நம்ம உளி வச்சு சிப் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிராக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த கிராக் வந்துட்டு பிளாஸ்டிங்கில் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் அந்த கிராக் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு சிப் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு நம்ம பிரிக் ஒர்க்லையோ இல்லை காங்க்ரீட்லையோ கிராக் வந்துருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அதை ஃபுல்லாகவே ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைனரான கிராக் தான். ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டுமே எடுத்துகிட்டு கரெக்டாக சிப் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, ஓ அந்த மெஸ்ஸு அதாவது சிக்கன் மெஸ்ஸுனு சொல்லுவாங்க, வலை அந்த வலையை ரெண்டு சைடும் வச்சு ஆணி வச்சு அடித்து அதுக்கப்புறமா அதுக்கு மேலே சிமெண்ட் மாட்டரை கொஞ்சம் ரிச்சான மிக்சர், அதாவது சிமெண்ட் அதிகமாக கலந்து எந்தெந்த இடத்துலாம் கிராக் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வச்சு பூசிக்கணும். ஸோ கிராக்கை பொறுத்தது தான் நம்ம பண்ணுற ரீஒர்க் எல்லாமே. கிராக் அதிகமாக இருந்ததுன்னா ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து சில கெமிக்கல்ஸ் கிடைக்கும், கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதும் ஒரு நல்ல சாய்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறமா பொதுவாக அந்த கிராக் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போதே தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா க்யூரிங் கரெக்டாக நடக்கணும். ஸோ இன்னொன்று வந்துட்டு மைனர் கிராக்லாம் நடக்கும், அதாவது நம்ம பட்டி பார்த்ததுக்கப்புறமா அந்த ஹீட்டில் மைனர் கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது பட்டி காணத்தில் சும்மா ஒரு சம் 1 or 2 mm அந்த அளவுக்கு தான் ரொம்ப மைல்டான சின்ன சின்ன கிராக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுங்க வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது பில்டிங்க்கு. ஸோ அந்த கிராக்லாம் நம்ம ஃபில் பண்ணணுன்னா பட்டி கிராக்கை வந்துட்டு பட்டி கிராக்கை நம்ம பட்டி ரீஒர்க் பண்ணுறதுக்காக கிராக் பட்டி அப்படின்னு கடையில் விற்கிறாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதை வாங்கிட்டு எந்தெந்த இடத்துல கிராக் வந்திருக்கோ அதை நம்ம மிஷினில் எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பட்டி கிராக்கை வந்துட்டு நம்ம அதில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பட்டி கிராக் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் அதாவது ரெண்டு பட்டிக்கு நடுவில் இருக்க கிரிப்பை ரொம்ப நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ பட்டி கிராக் ப்ராப்ளம்னா பட்டி கிராக் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும், பார்த்துட்டு வந்துட்டு சின்ன மைனரான கிராக் தான். ஸோ அதில் நாங்கள் பட்டி கிராக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பட்டி கிராக்னால உங்கள் பில்டிங் எந்த விதமாக ஸ்ட்ரென்த்தில் பாதிக்கவே பாதிக்காது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிராக்கில் வந்துட்டு எந்த பிரிக் ஒர்க்லையோ இல்லை காங்கிரீட்லேயோ வர கிராக் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர கிராக் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது பில்டிங்கில்.